இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இப்போ கடைசியாக தனத்துக்கு பெண் குழந்தை பிறந்தாச்சு, குழந்தைய எடுத்து நாளைக்கு பார்க்குற காட்சிகள்லாம் நடக்க போகிற இந்த சமயத்தில் நம்ம யோசிச்சு பார்த்தா இந்த கதையில் ஆரம்பத்தில் முதல்ல சித்து முல்லையாக இருந்தபோது முல்லையுடைய கதாபாத்திரம் சூப்பராக இருக்கும், ரொம்ப நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அப்போலாம் வந்து பாதி வில்லி பாதி ஹீரோயினாக இருந்த மீனா அப்படியே முழுசாக வந்து இப்போ ஹீரோயினாக மாதிரி ரொம்ப நல்லவங்களா அநியாயத்துக்கு நல்லவங்களா மாதிரி அவங்களுடைய நடிப்பும் வேறு சூப்பராக இருக்கிறனால அந்த கேரக்டர் நமக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. இதனுள்ள ஜீவாவும் வந்து பல சமயங்களில் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக நடந்துப்பார், கொஞ்சம் மெச்சூர்டாகவும் இருப்பார். ஏன்னா வந்து கதிர் வந்து பல நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கோபத்தை அளவுக்கு மீறி வந்து கோபம் தன்னை மிஞ்சி போயிட்டு அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போய் சில விஷயங்கள் ஏதாவது பண்ணிடுவார். கண்ணனையும் பற்றி கண்ணனை பற்றி பிடிக்கிறது அப்படின்னு ஒரு விஷயம் கூட சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஐஸ்வர்யாவுக்கிட்டையும் கிட்டத்தட்ட அப்படிதான். ஸோ இந்த மாதிரி எல்லாம் கதை போயிட்டுருக்கிற சமயத்தில் தனமூர்த்தி மேலே வந்து நமக்கு சில விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு. தனம் வந்து பல நேரங்களில் வந்து எல்லாத்தையும் நாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும், மூர்த்தியும் வந்து பல நேரங்களில் எல்லாத்தையும் புரிஞ்சுக்காம சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஆணாதிக்கவாதியெல்லாம் நடந்துப்பார், சில சமயம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்காக எதுவும் யோசிக்க மாட்டார், ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே சிக்கியிருக்க மாதிரி இருப்பார். நமக்கு ஒரு குறைகள்லாம் இருந்துச்சு. ஆனால் எல்லா குறை நிறை எல்லாத்தையும் தாண்டி நமக்கு எல்லா கதாபாத்திரங்களும் ஓரளவுக்கு பிடிச்சிருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எப்போ கண்ணனுக்கு வந்து இந்த ஓடி போகிற ஒரு ட்ராக்கை வச்சு அவங்க அம்மா வந்து இப்போ இறந்துட்டாங்கன்னு வச்சாங்களோ அப்போ வந்து இந்த கதைக்கு இறங்கும் முகம் தான் சொல்லணும். டிஆர்பி போகலாமா இருக்கும், பல நாளாக பார்க்குற நம்ம ஆட்கள் வந்து நம்மள மாதிரி ஆட்கள் திருப்பி சரி பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்பாங்களா இருக்கும். ஆனால் கதையுடைய ஸ்டாண்டர்டும் சரி, ஒரு கேரக்டர் நமக்கு ரசிக்கிறபடி இருக்கிறதும் சரி, எல்லாமே அப்படியே கீழே விழுந்துட்டே தான் இருக்குன்னு சொல்லணும். மிஞ்சி இருந்த ஒரே ஆளாக இருந்த மீனாவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு தனம் ட்ராக்ல அவங்க பண்ணுறது பேசுறது அந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அட என்னப்பா அவ்வளோ மோசமாக ஒரு மடத்தனமாக இருக்குது இந்த கதையை கொண்டு போகிறதுமே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதில் இப்போ சீசன் 2 வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து ஒரு பையன் மூணு ஒரு அக்கா ரெண்டு தங்கச்சி மூணு தங்கச்சி அப்படின்னு கதையும் தனத்துக்கு கேன்சர் அதனால் வந்து அவங்க ஏதாச்சும் ஆயிடுச்சு, அதனால் வந்து இவர் நெஞ்ச பிடிச்சவருக்கு தான் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தியும் போயிட்டாரு. மிச்சம் ஒன்று ரெண்டு பேர் மட்டும் இந்த இதுலேருந்து அடுத்த சீசனுக்கு வராங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது கண்ணனும் ஐஸ்வர்யாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதே பாண்டியா ஸ்டோர்ஸ் அப்படிங்கிற ஹிந்தி வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபேமிலியில் எல்லாருமே இறந்துடுறாங்க ஒரே ஒருத்தங்களை தவிர, அவங்களோட பிள்ளைங்களும் அவங்களும் மட்டும் அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸ் கடையை பார்த்து சீசன் 2 கொண்டு போறாங்க. அந்த மாதிரி இங்க வந்து சீசன் 2 போச்சு அப்படின்னா போலாமா வேணாமா, இங்கிருந்து யாரெல்லாம் சீசன் 2 வந்து இந்த குழந்தைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இருக்க மாதிரி காமிச்சா பெட்டரா இருக்கும் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.